வந்து நம்ம எடுத்த உடனே என்ன செய்வோம் எத்தனை ரோ இருக்கு எத்தனை காலம் இருக்கு அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இப்ப ரோ பாத்தீங்கன்னா இது வந்து ரோ 1 இது ரோ 2 இது வந்து ரோ 3 அப்ப ரோ வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு 3 இருக்கு அதே போல காலம் காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 4 அப்ப காலம் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு 4 இருக்கு இப்போ நமக்கு ரோ வந்து 3 யும் காலம் வந்து 4 உம் இருக்கு இது ரெண்டும் ஈக்குவலா இல்ல ஈக்குவலா இருந்தா தான் நம்ம அந்த ஸ்கொயர் பண்ற மெத்தட ஃபாலோ பண்ணனும் இந்த மாதிரி ஈக்குவலா இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணனும் அப்படினா நம்ம இங்க எழுதி இருக்கோம் இல்லையா இப்போ எவ்வளவு ரோ எவ்வளவு காலம்ன்றத முதல்ல ரோ இன்ட காலம் எழுதி கோங்க எழுதிட்டு இதில இருந்து அப்படியே 1 மைனஸ் பண்ணி நம்ம எழுத போறோம் இப்போ 3 ல 1 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் 2 வரும் இந்த 2 ல 1 மைனஸ் பண்ணா என்ன வரும் 1 வரும் அதே மாதிரி இந்த 4 இந்த 4 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 3 இந்த 3 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 2 2 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 1 சோ இந்த மாதிரி வந்து நம்ம மைனஸ் பண்ணி எழுதிட்டே வரணும் அப் டு எது வரைக்கும் எழுதணும்னா நமக்கு 1 கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் எழுதணும் எழுதிட்டு அது 1 கிடைச்ச உடனே ஏதாவது ஒரு சைடு 1 கிடைச்ச உடனே நம்ம வந்து அப்படியே நிறுத்திடணும் நிறுத்திட்டு நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதுதான் இப்போ 3 into 4 இருக்குல இப்போ இத எடுத்துப்போம் முதல்ல 3 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும் 2 2 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன வரும் 1 வருது சோ இதுக்கு அப்புறம் நம்ம இந்த மைனஸ் பண்ற process-அ நிறுத்திடணும் ஏன்னா நமக்கு என்ன வந்துச்சு 1 left side 1 வந்தாலும் சரி இல்ல right side-ல 1 வந்தாலும் சரி நம்ம அந்த process-அ அதோட நிறுத்திடணும் இப்போ இந்த 4 இருக்கு இல்லையா 4 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா எவ்வளவு 3 3 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா எவ்வளவு 2 ஏன் நம்ம அந்த process-அ நிறுத்துறோம் left side-ல நமக்கு 1 கிடைச்சிருச்சு left side-லயோ right side-ல 1 வந்ததுன்னா அந்த process-அ ஸ்டாப் பண்ணிட்டு அதோட நம்ம answer போயிடணும் இப்போ அப்படியே into பண்ண வேண்டியதா 3 4s are எவ்வளவு 12 அடுத்தது இது இத வந்து இன்ட் பண்ண 2 3s are எவ்வளவு 2 3s are 6 அடுத்தது வந்து 1 into 2 1 into 2 எவ்வளவு 2 சோ இத எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும் 18 18 plus 2 எவ்வளவு 20 சோ இதில எத்தனை இதுல வந்து எத்தனை சதுரங்கள் உள்ளது 20 சதுரங்கள் உள்ளது இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் டோட்டலா நமக்கு எவ்வளவு சதுரங்கள் இருக்கு 20 சதுரங்கள் உள்ளது ஓகேவா இன்னொரு क्वेश्चन நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த படத்தில் உள்ள எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படிங்கறத நாம சொல்லணும் அதே போல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளோட வேலை என்னன்னா எத்தனை ரோ இருக்கு எத்தனை காலம் இருக்கு முதல்ல ரோ ரோனா உங்களுக்கு தெரியும் ஹாரிசன்டலா இருந்தா அது ரோ வெர்டிகலா இருந்தா அது வந்து காலம் இப்போ இது வந்து ரோ 1 இது இது வந்து ரோ 1 இது வந்து ரோ 2 இது வந்து ரோ 3 ரோ வந்து 4 சோ ரோ வந்து நமக்கு எத்தனை கொடுத்திருக்காங்க 4 கொடுத்திருக்காங்க அடுத்து காலம் காலம் எத்தனைன்னு பார்க்கணும் இது காலம் 1 இது காலம் 2 காலம் 3 காலம் 4 காலம் 5 அப்ப காலம் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5 கொடுத்திருக்காங்க அப்ப இது வந்து நமக்கு 4 into 5 சரியா முதல்ல இத எழுதி முடிச்சிட்டு இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த process போயிடணும் இதில இருந்து நம்ம என்ன செய்வோம் 1 மைனஸ் பண்ணி இங்க எழுதுவோம் அதே மாதிரி இதில இருந்து 1 மைனஸ் பண்ணி இங்க எழுதுவோம் இல்லையா இப்ப 4 ல 1 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் 3 into 5 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா எவ்வளவு 4 அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வந்துரும் இத தான எழுதி இருக்கோம் இதில இருந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம் 3 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா எவ்வளவு 2 4 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன வரும் 3 அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த process இது வந்துரும் இதல வந்துட்டு 2 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1 3 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது 2 ஓகேவா இப்போ என்ன செய்யணும் நம்ம இத அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும் இந்த process அது 4 ல இருந்து மைனஸ் 1 மைனஸ் பண்ணா 3 3 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 2 2 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1 ஏன் நம்ம இந்த process-அ நிறுத்துறோம் ஏன் நிறுத்துறோம்னா 1 வந்துருச்சு 1 வந்தனே நம்ம அப்படியே என்ன பண்ணிரணும் நிறுத்திடணும் அதே மாதிரி 5 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 4 4 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 3 3 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும் 2 வரும் ஓகேவா இதுக்கு அப்புறம் இந்த process 1 வந்த உடனே நம்ம இந்த process-அ நிப்பாட்டிட்டு நம்ம நேரா ஆன்சர் போயிடணும் இப்போ 4 into 5 4 into 5 நமக்கு எவ்வளவு வரும் 4 into 5 வந்து 20 அடுத்து 3 into 4 3 into 4 எவ்வளவு 12 next 2 into 3 2 into 3 எவ்வளவு 6 அடுத்து 1 into 2 எவ்வளவு 2 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும் 32 38 38 plus 2 வந்து 40 அப்ப இதுக்குள்ள எத்தனை சதுரங்கள் இருக்கு 40 சதுரங்கள் இருக்கு